புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றிய நினைவு குறிப்புகள். இசை மீது அலாதி பிரியம் கொண்ட எம்ஜிஆர் திறமையானவர்களை ஊக்குவிப்பதில் தவறியதில்லை. அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம், சென்னை தூர்தர்ஷனில் கண்மணி பூங்கா பகுதியில் மாண்டலின் சீனிவாச நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியை பார்த்த எம்ஜிஆர் அதில் மெய்மறந்து போனார். உடனே தூர்தர்ஷனை தொடர்பு கொண்டு, அந்த பையன் நல்லா வாசிக்கிறான், அவனை எதற்கு சிறுவர் நிகழ்ச்சியில் போட்டீங்க, சிறப்பு நிகழ்ச்சியில் கொண்டு வர வேண்டாமா என கடிந்து கொண்டார். அதற்கு அப்போதைய நிர்வாகம், அந்த பையன் இன்னும் கிரேடு ஆகவில்லை என கூறிய போது, கிரேடு தருபவர்கள் யார் என எம்ஜிஆர் கேட்க, சென்னை வானொலி நிலையம், அந்த நிலையம்தான் கிரேடு தர வேண்டும் என விளக்கமளித்துள்ளனர். அப்போது சென்னை வானொலி நிலையத்தில் நான் இருந்ததால் என்னை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர், என்ன நடராஜன், திறமையான ஒரு பையன் கண்முன்னே தெரிகிறான், அவனை ஊக்கப்படுத்த வேண்டாமா, அந்த மாதிரி கலைஞர்களுக்கு உடனடி அங்கீகாரம் தந்தால்தான் இசை உலகம் காப்பாற்றப்படும் என மாண்டலின் சீனிவாசனுக்காக நீண்ட நேரம் பேசினார். பொதுவாக கிரேடு கொடுக்கப்பட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், ஆனால் மாண்டலின் சீனிவாசனை உடனே அழைத்து அவரது இசையை பதிவு செய்து அனுப்பி வைத்தேன். உடனே அவர்களும் அங்கீகாரம் அளித்தனர். இன்றைக்கு மாண்டலின் சீனிவாசன் இசையில் நிறைய புகழை எட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்காக அவர் சிறுவனாக இருந்த போதே அவரது திறமையை அறிந்து எம்ஜிஆர் பேசிய அந்த தருணங்கள் என்னால் மறக்க முடியாதவை. இவ்வாறு சென்னை தொலைக்காட்சி முன்னாள் இயக்குனர் ரா நடராஜன் நக்கீரன் இதழில் ஒரு தடவை சொன்னார். பொதுவாக தமிழ் திரைப்பட உலகில் எம்ஜிஆரை சின்னவர் முதலாளி என்று அனைவரும் அழைத்து வருவர். ஆனால் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் சிலரை பார்த்து வணக்க முதலாளி என்று அழைப்பதுண்டு. அந்த பெருமைக்கு உரியவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் ஏ வி மெய்யப்பன் செட்டியார், பி நாகி ரெட்டியார், எஸ் எஸ் வாசன் போன்றோர். ஒரு சமயம் நேற்று இன்று நாளை பட ஷூட்டிங்கில் நடிகர் அசோகனை பார்த்து எம்ஜிஆர் வணக்க முதலாளி வாங்க என்று சொன்னார். உடனே அசோகன் எம்ஜிஆரின் காலை பிடித்து கொண்டு, ஐயோ என் தெய்வமே, நீங்கள் என்னை பார்த்து முதலாளி என்று சொல்லுவதா, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் என்றால்தான் நான் உங்கள் காலை விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு எம்ஜிஆரின் காலை விட மறுத்துவிட்டார். உடனே எம்ஜிஆர் அசோகனை கட்டி பிடித்து முத்தமிட்டு, அடா மண்டு, நான் படத்தில் நடிப்பவன், நீ எனக்கு சம்பளம் கொடுப்பவன், உன்னை வணக்க முதலாளி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது, நான் எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், உன்னை எல்லோரும் இந்த படத்திற்கு நீதான் முதலாளி என்று அழைக்க வேண்டும், நீ இப்போது நடிகன் மட்டுமல்ல ஒரு பட தயாரிப்பாளர், நீ பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த அறிவுரைகளை கேட்ட அசோகனின் கண்களில் இருந்து மறு கணமே கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. எம்ஜிஆர் பிக்சர்ஸில் துணை டைரக்டராகவும் எழுத்தாளராகவும் பணிபுரிந்தவர் என் எஸ் ராமதாஸ் இவருக்கு தான் நடித்த தாளம்பு என்ற படத்தில் டைரக்டர் பொறுப்பை வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர். படப்பிடிப்பு நடைபெறும் காலங்களில் ராமதாசை டைரக்டர் என்றுதான் எம்ஜிஆர் அழைப்பார். ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோவில் காலை 9 மணி ஷூட்டிங். அன்றே காலை 9 மணிக்கு எம்ஜிஆரும் கதாநாயகி கே ஆர் விஜயாவும் ஷூட்டிங்கிற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் டைரக்டர் ராமதாஸ் வரவில்லை. காலை 8:30 மணிக்கெல்லாம் மற்ற எல்லா ஊழியர்களும் தயாராக இருந்தார்கள். டைரக்டருக்காக எம்ஜிஆரும் கே ஆர் விஜயாவும் காத்திருந்தனர். ஷூட்டிங் நடக்காமல் இருந்ததால் ஸ்டுடியோ பரபரப்பாக இருந்தது. அரை மணி நேரம் தாமதமாக வந்தார் டைரக்டர். செட்டுக்குள் நுழைந்த டைரக்டரை பார்த்ததும் எம்ஜிஆர் வாங்க, வணக்கம் டைரக்டர் சார், ஏன் சார் லேட் என்றதும் டைரக்டருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி விட்டது, முகம் வேர்த்து சிவந்து விட்டது. நமக்கு முன் எம்ஜிஆர் ரெடியாக வந்து காத்திருக்கிறாரே, நாம் இன்றோடு தொலைந்தோம் என்ற பயம். ஆனால் எம்ஜிஆரோ டைரக்டர் மீது எவ்வித கோபமும் இல்லாமல் அருகில் சென்று, டைரக்டர் சார் கவலைப்படாதீங்க, இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இதற்கு முன்னால் நாங்கள் வருவதற்கு தாமதமாகும், நீங்கள் காத்திருப்பீர்கள், இதில் என்ன தவறு, ஷூட்டிங்கை ஆரம்பியுங்கள் என்றார். உடனே டைரக்டர் ராமதாஸ் எம்ஜிஆர் காலை தொட்டு வணங்கிவிட்டு ஷூட்டிங்கை ஆரம்பித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் இதய வேணை படப்பிடிப்பின் இடைவேளையில் நிருபர்கள் சிலர் பேட்டி கண்டார்கள். அப்போது ஒரு நிருபர் அப்படத்தில் எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் 10-20 பேரை அடித்து வீழ்த்துவது போல் காட்சி வருகிறது, இது உண்மையிலேயே சாத்தியமா, நம்பும்படியாக இல்லையே, இது எப்படி என்று கேட்டனர். அதற்கு எம்ஜிஆர் மகாபாரத கதையில் அர்ஜுனன் அனுபவிக்க வில் விற்பனர்களிடம் போரிடுகிறான், போர் வியூகங்களை உடைத்து எதிரிகளை முறியடிக்கின்றான், அபிமன்யு கூட கர்ணன் உட்பட 6 மாபெரும் வீரர்களை எதிர்த்து போரிட்டதாக படிக்கிறோம், இதையெல்லாம் மனப்பூர்வமாக நம்பும் நாம் நமது வாழ்க்கையை ஒட்டிய திரைப்படத்தில் இந்த மாதிரி சண்டை காட்சி வருவதை ஏன் நம்பக்கூடாது,
அர்ஜுனன் அப்படி பல பேரை அடித்து வெற்றியோடு வெளிவரும் போது என் போன்ற திரைப்பட கதாநாயகர்களாலும் வெற்றியோடு வெளிவர முடியும் என்றார். இன்னொரு நிருபர் எம்ஜிஆரிடம் நீங்கள் ஏன் நடிக்கும் பணியில் இருந்து ஓய்வு பெறக்கூடாது என்று கேட்டார். இதற்கு எம்ஜிஆர் சிரித்து கொண்டே ஒருவருக்கு நல்ல விஹாரம் நடக்கும் போது யாரும் கதையை மூட மாட்டார்கள் என்றார். பழம்பெரும் நடிகை சி டி ராஜகாந்தம் எப்பொழுதுமே எம்ஜிஆரை ஆண்டவன் என்றுதான் அழைப்பார். அதே போல எம்ஜிஆரும் ராஜகாந்தத்தை ஆண்டவன் என்றுதான் அழைப்பார். மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசு சார்பாக வழங்கி தேவார தமிழிசையால் இறைவனை வழிபடும் வழியை முதன் முதலாக தமிழகத்தில் தமிழிசை ஓதுவார் தர்மபுரம் சுவாமிநாதனை கொண்டு தொடங்கினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். திருக்குறள் நெறிபரப்பு மையம் என்ற புதிய அமைப்பை அரசு சார்பாக தொடங்கி அதற்கு திருக்குறளார் வி முனுசாமி அவர்களை இயக்குநராக நியமித்தவர் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர். சட்ட மேலவையின் தலைவராக சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களை தேர்ந்தெடுத்து பார்லிமெண்டரி அரசியலில் அவரை பெருமைப்படுத்தியவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு தமிழ் புலவர் இறந்த ஒரு மாதத்திற்கெல்லாம் அவருக்காக நடந்த இரங்கல் கூட்டத்திலேயே அவருடைய முழு அளவிலான திருவுருவச் சிலையை திறந்து வைக்க முயற்சி எடுத்து சிலையை திறந்து வைத்தவர் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களே. அவர் பன்மொழி புலவர் டாக்டர் தி பு மீனாட்சி சுந்தரனார். அரசு சார்பில் நடைபெறும் விழாக்களில் முதலமைச்சர் தான் தலைவராக இருப்பது வழக்கம். அதை மாற்றி மற்றவர்களையும் தலைவராக நியமித்து விழா கொண்டாடியவர் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர். அதற்கு உதாரணம் மகாகவி பாரதியார் நூற்றாண்டு விழா. அது சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களை தலைவராக கொண்டு நடைபெற்றது. சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் குடற்புண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நேரத்தில் அவர் பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க முடியாமல் இருந்தது. அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் மாப்போசியின் மனைவி தன் கணவருக்காக மாங்கல்ய பிச்சை கேட்ட சம்பவம் ஒன்று நடைபெற்றது. இதை மாப்போ சிவஞான அவர்கள் தனது செங்கோல் இதழில் தெரிவித்துள்ளார். மதுரை சோமு அவர்களை அரசவை தமிழ் இசைவாளராக நியமித்து மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊதியம் வழங்கி அரசு மரியாதை செய்தவர் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பிரபல கர்நாடக இசைப்பாடகி எம்எல் வசந்தகுமாரி அவர்களை அரசவை தமிழிசை செல்வியாக நியமித்து மாதந்தோறும் ஊதியம் பெற வழிவகுத்தவர் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலில் எம்ஜி ராமச்சந்திரன் என்றுதான் கையெழுத்து போடுவார். நடிகர் கே ராமசாமி தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அவரது பெயரை மாற்றினார். 1995 80 சினிமா பிறந்து அது செஞ்சுரி அடித்த ஆண்டு. இதை கொண்டாடும் முகமாக இங்கிலாந்தில் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் சர்வ கலாசாலை நிறுவனம் உலக சினிமா சரித்திரம் என்ற 800 பக்கங்கள் கொண்ட நூலை வெளியிட்டது. சினிமா ஆரம்பமான நாளிலிருந்து இன்று வரை உலகெங்கு வெளியான முக்கியமான திரைப்படங்களை பற்றியும் மற்றும் தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோரது விவரங்களும் அடங்கிய நூல் இது. இந்நூலில் கடந்த 6 ஆண்டுகளாக உலகம் சினிமாவின் மேம்பாட்டுக்காக உழைத்த 140 பேர்களின் வரலாறு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து 3 பேர் பேரணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதாவது நடிகர்களில் எம்ஜிஆர், நடிகர்களில் நர்கிஸ், டைரக்டர்களில் சத்யஜித் ரே அவர்கள். இதில் தமிழ் திரைப்பட நடிகரான எம்ஜிஆர் இந்த பேரணியில் இடம்பெறுவதன் மூலம் உலகம் முழுவதும் அறிமுகமானது மட்டுமல்லாமல் உலக சினிமா சரித்திரத்திலேயே அவர் பெயர் நிரந்தரமாக பொறிக்கப்படுகிறது. தமிழ் பட ரசிகர்களாகிய நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. முதன் முதலாக ஒரு நடிகர் சொந்த படம் எடுத்து டைரக்ஷன் செய்து நடித்து வெற்றி கண்ட வெள்ளி விழா காவியம் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன். தமிழகத்தில் 2 வெளியீட்டில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் 2, ஒன்று நாடோடி மன்னன், மற்றொன்று எங்கள் வீட்டு பிள்ளை. தலைநகர் சென்னையில் 3 அரங்குகளில் வெள்ளி விழா கண்ட முதல் படம் எங்கள் வீட்டு பிள்ளை. தமிழக திரைவானில் அதிக திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிய படம் மதுரை வீரன். மொத்த திரையரங்குகள் 35. உலகிலேயே நடிகராக இருந்து 3 முறை ஆட்சி செய்த ஒரே தலைவர் எம்ஜிஆர். தான் ஆட்சியில் இருந்தபோது எந்த ஒரு தனி மனிதரும் எம்ஜிஆரிடம் தொலைபேசி மூலம் எளிதில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு மாநில முதல்வர் மறைவிற்கு இந்திய அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் உள்ள அலுவலகங்களுக்கு விடுமுறை அளித்தது. அது புரட்சி தலைவருக்காகத்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் சிறிது காலம் கார் டிரைவராக வேலை பார்த்தவர் இயக்குநரும் கதை வசனகர்த்தாவுமான டி என் பாலு இவருக்காக தான் நடித்த பல படங்களுக்கு கதைவசனம் எழுத வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆவார். ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் சின்னமாக ஒரு கட்சி கொடியை திமுக கொடியை ஆரவாரமாக பறக்கவிட்டு பவனி வந்து வெற்றி கண்ட முதல் காவியம் நாடோடி மன்னன். பொதுமக்கள் மத்தியில் ஒரு படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடிய பெருமை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். படம் நாடோடி மன்னன், இடம் தமுக்கு மைதானம் மதுரை. முதன் முதலாக விஞ்ஞான முறை எடுக்கப்பட்ட தமிழ் படம் கலையரசி.
முதன் முதலாக எம்ஜிஆருக்கு 108 அடி கட்டவுட் வைக்கப்பட்டது என் அண்ணன் படத்திற்காக. உலகிலேயே எந்தவித போஸ்டரும் இல்லாமல் அதிக நாளுடைய ஒரே படம் கலை மன்னரின் உலகம் சுற்றும் வாலிபர். தங்களுடைய அபிமான நடிகர் திரைப்படத்தில் இறப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் திரையை கிழித்து எதிர்ப்பு குரல் கொடுத்த பெருமை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ரசிகர்களையே சாரும். இடம் சென்னை பாரகன் தியேட்டர். படம் பாசம். இந்த சம்பவம் நடந்த நாள் 31/8/1962. 1967, 1977 ஆகிய வருடங்களில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒருவரே. 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தான் போட்டியிட்ட மதுரை மேற்கு தொகுதியில் குறைந்த நேரத்தில் 1.5 மணி நேரம் பிரச்சாரம் செய்து வெற்றி கண்ட பெருமை எம்ஜிஆருக்கு தான் உரியது. மும்பை நடிகைகள் தமிழ் பட உலகிற்கு அறிமுகமாவதற்கு பிள்ளையார் சுழியாக அமைந்த படம் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி. இதில் கதாநாயகியாக நடித்தவர் ராதா சலுஜா என்ற இந்தி நடிகை. எம்ஜிஆர் நடித்த மதுரையை மீட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் 5 ஸ்டன்ட் மாஸ்டர்கள் பணியாற்றி சண்டை காட்சிகளை எடுத்துள்ளார்கள். இதுவே தமிழ் பட உலகிற்கு முதல் முறையாகும். சாண்டோ சின்னப்ப தேவர் எப்பொழுதும் எம்ஜிஆரை நேரில் முருகா என்றும் இல்லாத போது தெய்வம் என்றுதான் அழைப்பார். எம்ஜிஆர் ஏலத்தில் மீட்டுக் கொடுத்த நடிகை நடிகர்களின் வீடுகள் என் எஸ் கிருஷ்ணன், கண்ணம்மா, குமுதினி, நாகேஷ், சுருளிராஜன், எஸ் வி சுப்பையா, கவியரசு கண்ணதாசன், டி ஆர் ராமண்ணா, ஐஸ்வரி வேலம் ஆகியோருடையதாகும். கலைவன என் எஸ் கிருஷ்ணனின் மூத்த மகள் திருமணத்திற்காக இரவு 12 மணிக்கு பூட்டிய நல்லி குப்புசாமியின் ஜவுளி கடையை மீண்டும் திறக்கச் செய்து உறவுக்காரர்களுக்கு பட்டு புடவை எடுத்துக் கொடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் சாதாரணமாக 2வது டேக் என்று யாரும் கேட்டதே கிடையாது. அவராக சொன்னால்தான் உண்டு. ஆனால் இயக்குனர் சங்கர் எம்ஜிஆரிடம் 7 டேக் கேட்டு மொத்த யூனிட்டையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டார். படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த பணத்தோட்டம். எம்ஜிஆர் முதன் முதலாக அயல்நாட்டு பயணம் சென்ற நாடு இலங்கை. 1966 இது நடந்தது. அதற்கு பின் அவர் அயல்நாடுகளுக்கு சென்றது 1970 உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காகத்தான். எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு போஸ்டர்களுக்கு பதிலாக ஸ்டிக்கர்கள் தயார் செய்யப்பட்டது. இதை தயார் செய்தவர் நகைச்சுவை நடிகர் பாண்டு ஆவார். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு படம் ஒன்றுக்கு அதன் வெளியீட்டுக்கு முன்னதாகவே தூப் நெகட்டிவ் பிரதி எடுத்தது எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு. இது தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முதலாக நடைபெற்ற நிகழ்ச்சியாகும். தன் 19வது வயதில் 1936 முதன் முறையாக சினிமாவில் நடித்தார் எம்ஜிஆர். முதல் படம் சதி லீலாவதி. அவருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடம். அதற்கு கிடைத்த சம்பளம் 100 ரூபாய். அந்த பணத்தை தன் தாயிடம் கொடுத்து ஆசி பெற்றார். சிறு வேடங்களில் 20 படங்களில் நடித்த பின்னர் 1947 ராஜகுமாரி என்ற படத்தில் தான் ஹீரோவாக முதல் தடவையாக நடித்தார். ஜூபிலர் சோமு மற்றும் மொஹிதீன் இணைந்து தயாரித்த படம். கதாநாயகி கே மாலதி என்ற நடிகை. கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி. பிப்ரவரி 25, 1962 எம்ஜிஆரின் 2வது மனைவி சதானந்தவதி இறந்து போனார். அடுத்த ஆண்டு 1963 அந்த நினைவு நாளில் எம்ஜிஆர் முழுநாளும் மௌன விரதம் கடைபிடித்தார். நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடவில்லை. படப்பிடிப்பையும் ரத்து செய்துவிட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் டோக்கியோவில் கிம்சா தெருவில் சுற்றி அடைந்து விட்டு முடிவில் தம்பி எம்ஜிஆரை, அதாவது ராஜு அந்த படத்தில் பெயர், சந்திப்பார் நாகேஷ். அப்போது அவர் எம்ஜிஆரிடம், அண்ணே உங்களை எங்கெல்லாம் தேடுவது? உங்கள் அண்ணன் எக்ஸ்போ 70 இருக்கிறாராம், நீங்கள் வேண்டுமானால் படித்து பாருங்கள் என்று ஒரு கைக்குட்டையை காண்பிப்பார். எக்ஸ்போ 70 காண்பிக்கப்படும் துவக்க காட்சியில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளின் கொடியும் இந்திய ஜப்பான் நாடுகளின் கொடியும் இருக்கும். ஆனால் இந்திய நாட்டு கொடியும் ஜப்பான் நாட்டு கொடியும் மிக அதிகமாக உயரத்தில் தனித்து நிற்கும். இக்காட்சியை கூர்ந்து கவனித்தால் எம்ஜிஆரின் தேசபக்தி எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது என்பது விளங்கும். மக்கள் திலகம் அவர்கள் எப்போதுமே ஆங்கில வருட புத்தாண்டை கொண்டாட மாட்டார். அடுத்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட மாட்டார். அதற்கு பதிலாக சித்திரை தமிழ் வருட பிறப்பையும் பொங்கலையும் விமரிசையாக கொண்டாடுவார். அவர் தமிழக முதல்வராக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அரசாங்க விதிப்படி ஆங்கில புத்தாண்டையும் தைப்பொங்கலையும் சேர்த்த மாதிரி அனைவருக்கும் வாழ்த்து அனுப்புவார். கவிஞர் காமராஜனை ஒரு முறை தம் தோட்டத்திற்கு வருமாறு எம்ஜிஆர் அழைத்தார். சிறிது காலதாமதமாக சென்ற காமராஜனிடம் ஏன் காலம் தளர்த்தி வந்தீர்கள் என்று எம்ஜிஆர் கேட்டபோது 2 டவுன் பஸ் மாறி வர காலதாமதமாகிவிட்டது என்றாராம் காமராசன். காமராஜரிடம் எம்ஜிஆர் கேட்டார், உங்களிடம் கார் இல்லையா என்று கேட்ட எம்ஜிஆரிடம் இல்லை என்று பதில் கூறினாராம் கவிஞர் காமராசன். 2 நாட்களில் கார் ஒன்றை வாங்கி காமராஜர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் முதன் முதலாக படத்தில் நடித்த போது அவருக்கு வயது 19, அதாவது 7 வயதிலிருந்தே நாடகத்தில் நடிக்க தொடங்கினார். எம்ஜிஆர் தனது சத்யா ஸ்டுடியோவை தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்கினார். இந்திய துணைக்கண்டத்திலேயே, ஏன் உலகத்திலேயே தொழிலாளர்களே சமபங்கு நிர்வாகிகளாக இருந்து நடத்தும் ஒரே ஒரு படப்பிடிப்பு நிறுவனம் இது. இது ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த திரைப்பட இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்களால் துணை நடிகர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு இந்த துணை நடிகர் சங்கத்தை தென்னிந்திய நடிகர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்து சொசைட்டி ஆக்ட் படி சட்ட திட்டங்களை அமைத்து பெருமை சேர்த்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். பொருட்காட்சிகளிலும் இதர நகரங்களிலும் ஊர்களிலும் நாடகம் நடத்தி கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சென்னை சபாக்களில் முதன் முதலில் மேடையேற்றம் செய்தவர் ஒய்ஜி பார்த்தசாரதி ஆவார். சென்னையில் அக்கவுண்டன்ட் ஜெனரல் அலுவலகத்தில் வேலை பார்த்த பிரபல இயக்குனர் கே பாலச்சந்திரை திரை உலகுக்கு கதை வசனகர்த்தாவாக அறிமுகப்படுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆவார். எம்ஜிஆர் தயாரித்த அடிமை பெண் திரைப்படத்தின் முழு கதையையும் தயார் செய்து தந்தவர் பழம்பெரும் இயக்குனர் ராஜா சந்திரசேகர் ஆவார். அதேபோல் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் கதை விவாதம் முதல் அதன் எடிட்டிங் வரை கலந்து கொண்டதும் ராஜா சந்திரசேகர் என்பது வியப்பான செய்தியாகும். தமிழில் அதிக படங்களில் 2 வேடங்களில் நடித்த ஒரே நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இந்து ஆங்கில இதழின் நிருபராக பணியாற்றியவர் கிருஷ்ணன். இவர் புற்றுநோயில் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு கணிசமான தொகை கொடுத்து உதவி செய்தார் எம்ஜிஆர். பத்திரிகையாளர்கள் பரசுராமன், கார்கி, சோலை போன்றவர்களுக்கு நிதி உதவி செய்து அவர்களது வறுமையை போக்கினார். அடியர் என்ற பத்திரிகையாளர் நீரோட்டம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகைக்கு எம்ஜிஆர் நிதி உதவி செய்து அது தவறாமல் வெளிவர வழிவகுத்தார். அவரது வளர்ப்பு பெண் திருமணத்திற்கும் நகைகள் தந்து உதவி செய்தார். கவிஞர் முத்துலிங்கத்தின் மனைவிக்கு கருச்சிதைவு ஏற்பட்ட போது அந்த மருத்துவ செலவுக்கு பணம் தந்து உதவியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கோலாலம்பூரில் நாடகம் நடத்த எஸ்வி சேகர் குழுவினர் சென்றிருந்தார்கள். அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு எம்ஜிஆர் மரண செய்தி கிடைத்து விட்டது. அப்போது இந்தியாவில் 2 மணி நேரம், அதாவது 2 மணி, இது 12 மணிக்கு மேலே 2 மணி. இதனால் நாடகம் நடக்க இருந்த 24ஆம் தேதி நகவி ஸ்டேடியத்தில் சேகர் குழுவினர் மேடையில் தோன்றி எங்கள் தலைவர் இறந்து விட்டார், இதனால் நாடகத்தை ஒத்திவைக்கிறோம் என்று அறிவித்து விட்டார். இந்த துயர செய்தி கேட்டு எம்ஜிஆரின் உடலை பார்க்க வேண்டும் என்பதற்காக விமான டிக்கெட் எடுத்திருந்த ஒரு தமிழ் இளைஞனை அவரது தந்தை போகக்கூடாது என்று தடுத்து விட்டார். இதனால் அந்த மாணவன் 21ஆவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான். இந்த செய்தி கோலாலம்பூரில் தமிழர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டது. அந்த மாணவனின் தந்தை ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதாயிற்று.